ரஷ்யா உக்ரைன் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நாளை. உக்ரைன் ரஷ்ய போர் தொடர்பில் நேற்றைய தினம் 28ஆம் தேதி இடம்பெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படாத நிலையில் நாளை 2ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்று இந்த பேச்சுவார்த்தை 3 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது. சமரச பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் பிரதிநிதிகள் ரஷ்யா உடனடியாக போரை நிறுத்த வேண்டும், தனது படைகளை உக்ரைனை விட்டு முழுமையாக வெளியேற்ற ரஷ்யா உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியது. ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் 6வது நாளாக இன்று இடம்பெற்ற போரில் ரஷ்யா உக்ரைன் அரச கட்டடங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதன்படி உக்ரைனின் 2வது பெரிய நகரான கார்கிவின் மத்திய சதுக்கத்தின் மீது ரஷ்ய படைகள் குண்டுகளை அள்ளி வீசின. இதில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு மருத்துவத்துறை மாணவர் உயிரிழந்தார். மேலும் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார். கிவ் நகரில் உள்ள உளவுத்துறையின் கட்டடத்துக்கு அருகே வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு ரஷ்யா அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்ய போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பது ஒட்டுமொத்த உலகின் எதிர்பார்ப்பாக உள்ளது. போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமென சர்வதேச சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.